இருதயம் சுத்தமாக இருந்தால் தான் தேவன் ஞானத்தை கொடுக்கும்போது அந்த ஞானம் தேவ ஞானமாக வெளிப்படும். இருதயத்தில் அசுக்கம், பொறாமை, எரிச்சல், பிசாசனுடைய சுபாவம், கிறுக்குத்தனம், கோளாறு, இதெல்லாம் இருதயத்தில் இருக்கு. இப்போ ஆண்டோட்ட ஆண்டவரே ஞானந்தாருன்னு சொல்லி அவரும் ஞானத்தை கொடுத்துட்டா எந்த இருதயத்தில் அந்த ஞானம் வந்து இறங்கும்? அசுத்தம் நிறைந்த இருதயத்தில் ஞானம் இறங்கிடும். இப்போ உதாரணமாக கவனிங்க, இதுதான் அந்த மனசுன்னு வச்சுக்கோங்க. இந்த மனசில் அசுத்தம் இருக்குது, இந்த மனசில் அசுத்தம் இருக்குது. இப்போ இந்த மனசில் நம்ம நல்ல பால் ஊற்றணும்னு சொன்னால் அந்த பாலும் கெட்டு போய்விடும். அப்போ தேவன் நம்ம மனசில் துர்க்குணம், கெட்ட குணம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஆண்டவருடைய ஞானம் வந்து இறங்குமானால் அந்த ஞானம் அசுத்த ஞானமாக மாறிவிடும். பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானமாக தான் அது கிரியை செய்யும். அப்போ முதலாவது நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்கணும். அப்போ அந்த ஞானத்தை கேட்கறதற்கு முன்பாக, என்ன ஞானம் இருதயத்தில் தான் வெளிப்படும், அந்த ஞானம் நம்முடைய இருதயத்தில் வெளிப்படணுமானா சுத்தமாக இருக்கணும். பிரியமல்லை கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுதாங்க. அப்போ ஞானத்துக்காக ஜபிக்கும்போது ஆண்டவரே எனக்கு ஒரு சுத்த இருதயத்தை தாரும், அப்போ தான் அந்த ஞானம் நம்முடைய வாழ்க்கையில் கிரியேட் செய்ய முடியும். முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தை தரும். ரெண்டாவது ஆண்டவரே எனக்கு ஞானம் தரும்னு ஜெபிக்கும்போது ஞானத்தை தருவார். அந்த ஞானத்தை எங்கே தர்றார்? நம்ம இருதயத்தில் தருகிறார். அந்த ஞானத்தை நம்முடைய இருதயத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்கும்.